ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் லாம்பர். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்துல ஒரு செட் ஆஃப் பீப்புள் ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாளிகைக்கு போறாங்க. அந்த மாளிகைக்குள்ள அவங்களுக்கு என்னவெல்லாம் அசம்பாவிதம் இருந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன அம்மானிஷம் இருந்துச்சு அப்படிங்கறத புதுவிதமான ஹாரரோட நமக்கு கொடுத்த படம் தான் லாம்பர். இது புதுசா ரிலீஸ் ஆன ஒரு இந்தோனேஷிய பேய் படம். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய மாளிகை, அந்த மாளிகைக்குள்ள அழகான ஒரு பொண்ணு கண்ணாடி முன்னாடி உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு தன்னை தானே ரசிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவளோட கணவன் அவகிட்ட நெருங்கி அவளோட அழக ரசிச்சிட்டு இருக்கும் போது, நான் இந்த ஊர்ல எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு கேக்கும் போது, இந்த ஊர்ல நீதாம அழகு, ரொம்ப அழகு அப்படின்னு சொன்னவ டக்குன்னு அவளோட நெத்திய பிடிச்சு கழுத்தறுத்துறான். அதே இடத்துல துடுதுடிச்சு போய் இறந்து போயிடுறா. அடுத்த சீன்ல அவள ஒரு பெட்ல படுக்க வச்சு அவளை சுத்தி நிறைய விறகு கட்டைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அவளை சுத்தி அவளோட கணவன், ரிச்சுவல் பண்றவங்க, ஊர் மக்கள் சில பேர் எல்லாம் சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. உயிர் போனவளுக்கு திடீர்னு உயிர் வந்து கணவனை பார்த்து, இவ்வளவு அழகான ஒரு பொண்ண யாராவது கொலை பண்ணுவாங்களா, மத்தவங்க பேச்ச கேட்டுட்டு என்ன இப்படி கொன்னுட்டீங்களே, நான் தான் உங்க அடல், திரும்ப உயிரோட வந்திருக்கேன், என்ன இங்க இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அடல் எப்பவோ செத்துட்டா. நீ அடல் கிடையாது, என்னோட மனைவி கிடையாது, நீ ஒரு அழகு வெறி புடிச்ச ராட்சசி, இப்பவே உன்னை தீ மூட்டி கொளுத்துற, இதுக்கப்புறம் உன்னோட அழகு என்ன ஆகுதுன்னு பாக்கலாம், இந்த நெருப்புல என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தீய பத்த வச்சிடறாங்க. நெருப்பு அவளை சுத்தி கொழுந்து விட்டு எரிய தொடங்குது. அந்த சமயத்துல திடீர்னு இவனை பார்த்து திரும்பி வேற ஒரு குரல்ல, டேய் பைத்தியக்காரா, என்னோட அழகு எப்பயுமே அழியாதரா, அது நிலைச்சு நிக்கும், என்னோட அழகு என்ன பண்ணுதுன்னு பாக்க போறியா, அது மனுஷங்களோட ஆன்மாவை கூட விலைக்கு வாங்க கூடியதுரா, பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்க அவளை சுத்தி நின்னுட்டு இருந்த அந்த ரிச்சுவல் பண்றவங்க ஊர் மக்கள் சில பேர் எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் மாத்தி தங்களை தாங்களே காயப்படுத்திக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, கொன்னுக்கிறாங்க. இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்க ஆரம்பிக்குது. அதுல கணவனையும் ஒருத்தன் கொன்னுறான், எல்லாரும் அதே இடத்துல செத்து மடிறாங்க. ஆனா நெருப்புல எரிக்கப்பட்ட இந்த துர்தேவதையோ சாகாம அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல லாம்பர்னு டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு பொண்ணுக்கு கனவா வந்திருக்குங்க. அவ அப்படியே பயந்து போய் தூக்கத்திலேந்து மிரண்டி எழுந்திருக்க, இவ வேற யாரும் கிடையாது, இந்த படத்தோட கதாநாயகி, இவளுக்கு கல்யாணமும் நிச்சயம் ஆயிடுச்சுங்க. இதே கனவு இவளுக்கு அடிக்கடி வர்றதுனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி தன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவங்கிட்டையும் சொல்லி வச்சிருப்பா. அடுத்து இவ கிளம்பி கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க டோடியை மீட் பண்றா. டோடி தான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். கல்யாணத்துக்காக இவங்க போட்டோஸ் எடுக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவ ரொம்ப டல்லா இருக்கிறத பாத்துட்டு, திரும்ப உனக்கு அதே கனவுகள் வந்துட்டு இருக்கா, அத பத்தி எதுவும் கவலைப்படாத, வா நல்ல ஃப்ரெஷ்ஷான மூஞ்சி வச்சுக்கோ, அழகான போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும், அதுதான் பத்திரிக்கை பேனர் எல்லாத்துலயும் வரும், வா அப்படின்ட்டு அவளை கூட்டிட்டு போய் போட்டோவும் எடுக்கிறாங்க. போட்டோ எடுக்கிறது வேற யாரும் கிடையாது, இவனோட ஃப்ரெண்டு தான், அவனோட பேர் ராபி. இவளோ நைட்டு சரியா தூங்காததுனால தூங்கி வழிஞ்சுகிட்டே போட்டோக்கு போஸ் கொடுக்கறா. அவனும் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோஷாப்ல லைட் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அத வேண்டி தெரியாதனமா தள்ளி விட்டுறா. அதுக்கு கூட ராபி அந்த அளவுக்கு எதுவும் கோவப்படல. அடுத்த சீன்ல ஆக்னஸ்னு ஒரு பொண்ணு கண்ணாடியை பார்த்து பயங்கரமா ரசிச்சிட்டு இருக்கா. அவ பக்கத்துல நான் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அவளோ தன்னோட மொபைல்ல ஒரு ஆர்டிகல படிச்சுட்டு பயங்கரமா பயப்படுறா. இங்க பாரு, சுத்தி பார்க்க போன இடத்துல 6 பேர் கிட்டத்தட்ட செத்து போயிருக்காங்க, திரும்ப வரல, காணா போயிட்டாங்க, மிஸ்ஸிங்னு போட்டிருக்கு, இது என்ன மாதிரியான கேஸ், இதுல ரக்ஷான ஒரு பொண்ணு உன்னோட காலேஜ் தானே அப்படின்னு ஒருவித பயத்தோட நான் கேக்க, அதுக்கு எந்தவித ரெஸ்பான்ஸும் பண்ணாம ஆக்னஸோ கண்ணாடியை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. ஏண்டி நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ எந்த ஒரு பதிலும் சொல்லாம கண்ணாடியை பாத்துட்டு இருக்க அப்படின்னு இங்க பாரடியா, அவ என்னோட கேம்பஸ் இவ்வளவுதான், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹால் மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு போட்டோகிராஃபரான ராபி, அவனோட அசிஸ்டன்ட்ஸ் வெண்டி, டோடி எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுல ராபி வந்த உடனே ஆக்னஸ் டக்குன்னு பக்கத்துல போய் உட்காந்து, எப்படி போட்டோ எடுத்திருக்க, நான் பாக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டில்ஸா பாத்துட்டு இருக்கா. பரவாயில்ல, வெண்டி அழகா இருக்கிறதுனால எல்லா போட்டோவும் கியூட்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, நான் திரும்பவும் அந்த ஆர்டிகல்ல இருக்க விஷயத்த சொன்ன உடனே, பாருங்கப்பா அதுல இருக்கிற பொண்ணு என்னோட கேம்பஸ் தான், பட் நான் அவ்வளோ அவகிட்ட பேசினது கிடையாது, ஏதோ ட்ரிப்புக்கு போயிருப்பாங்க போல இருக்கு, மிஸ் ஆயிட்டாங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் விடுங்க, இப்ப எடுத்த போட்டோவை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்டான போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு அக்னஸ் சொல்றா. இப்படியே அவங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வெண்டி தான் போட்டிருக்க அந்த கல்யாண டிரெஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு போய் வாடகைக்கு வாங்கிட்டு வந்த இடத்துல கொடுக்கறதுக்காக போயிருக்கா. அதை கொடுத்து முடிச்சுட்டு, உங்களோட டிரெஸ் நல்லா இருந்தது, நிறைய போட்டோஸ் எடுத்தேன், இதுக்கப்புறமும் கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கலாம்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க, எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் திரும்பவும் வந்து வாடகை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவ, எனக்கு ரெஸ்ட் ரூம் போன போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஓனர் அம்மா கிட்ட கேட்ட உடனே, ரெஸ்ட் ரூம் உள்ள இருக்குமா, நீங்க போகலாம் அப்படின்னு சொன்ன, இவளும் ரெஸ்ட் ரூம்க்கு போலான்னு போறாங்க. அந்த சமயத்துல ஒரு வயசான பாட்டிமா முக்காடு போட்டுக்கிட்டு இவளையே பார்த்து பயங்கர ஹாரரா, வெண்டி நீ கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி இவளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இவ பயந்து போய் நிக்கிறா. அந்த சமயத்துல டக்குன்னு அந்த கடையில வேலை செய்யற இன்னொரு பொண்ணு வந்து லைட் போட்டோன்னு அந்த உருவம் அந்த இடத்த விட்டு காண போயிடுது. சோ இவளுக்கு கனவுகள் வரதை விட அடிக்கடி இது மாதிரியான பேய் உருவங்களும் கண்ணுக்கு தெரியுதுங்கிறது நமக்கு நல்லாவே
தெரியுது. பாத்ரூம் போயிட்டு வந்தவளுக்கு சுய நினைவே இல்லாம நடந்து போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல கடக்காரம்மா, நீங்க திரும்பவும் வந்து என்னோட டிரெஸ் நீங்க வாடகைக்கு எடுக்கும் போது அழகான டிரெஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவளும் சந்தோஷப்பட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த கடைக்குள்ள ரெண்டு பெண்கள் உட்காந்து குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு அந்த கடக்காரம்மா, என்ன நீங்க மட்டும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே, பாருங்க இப்ப வந்தாங்களே வெண்டி, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, ஆனா என்னவோ தெரியல அவங்களுக்கு நிறைய நரைச்ச முடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க நம்ம கிட்ட கொடுத்த டிரெஸ்ல நிறைய நரைச்ச முடி இருந்துச்சு, நான் கிளீன் பண்ணி எடுத்தேன், இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொத்தா இந்த பாட்டிகளுக்கெல்லாம் தலைவாரினா எப்படி நரைச்ச முடி இருக்கும் அந்த அளவுக்கு உள்ள கிரே ஹேர்ஸா இருக்குது. அது அந்த கடக்கார ரெடி பார்த்த உடனே பயங்கரமா பயப்படுறான். அடுத்து அக்னஸ் இருக்கா இல்லைங்களா, அவ ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருக்கா. அந்த முதியோர் இல்லத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் உட்காந்து ரொம்ப பொறுமையா அழகா ஒரு பாட்டிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கான். அந்த பாட்டியும் சாப்பிட மறுக்கிறாங்க. அதுக்காக இங்க பாருங்க, நீங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு டாய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாய காமிச்ச உடனே அவங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்பா அந்த வயசான பாட்டியை அவன் பாத்துக்கிறான். அதை பார்த்த உடனே அக்னஸ் என்னடா இங்கதான் இருக்கியா அப்படின்னு இவனுக்கும் கொஞ்சம் ஷாக்கா இருக்க மாதிரி இருக்கு. அந்த பொம்மையை அந்த பாட்டி கிட்ட கொடுத்துட்டு அடுத்து இவளை மீட் பண்றதுக்கு ரெண்டு பெப்சிகானோட வருவான். அந்த பெப்சிகானை பார்த்துட்டு அக்னஸ் இதெல்லாம் குடிச்சா நான் குண்டாயிடுவேன், இதெல்லாம் குடிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொன்ன உடனே, அது சரி நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும், யார் சொன்னா அப்படின்னு பாருறா, நீ எங்க போய் ஒளிய போற, உனக்கு வேற எங்க இடம் இருக்கு, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு ஒளியறதே உனக்கு வேலை, அதுவும் இது மாதிரியான இடத்துல ஒளிஞ்சினா உன்னை போலீஸ் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு ஒளிஞ்சிருப்ப அப்படின்னு சொன்னோட, இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் ட்ரக்ல இருந்து வெளியில வந்துட்டேன், திருடுற பழக்கத்துல இருந்து வெளியில வந்துட்டேன், பொய் சொல்றதுல இருந்து வெளியில வந்துட்டேன், எல்லா தீய குணங்களையும் விட்டுட்டு நான் ஒரு நல்ல ரிஸ்கியா இந்த உலகத்துக்கு நல்ல பேர் எடுத்த ஒரு முன் உதாரணமா இருக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீயா நல்ல பேர் எடுக்க போறியா, சரி ஏதோ கதவுடன் விடலாம், பாருறா நாங்கெல்லாம் ஒரு வெக்கேஷனுக்கு போலான்னு இருக்கோம், என் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வெண்டி அவளோட கல்யாணத்துக்கு ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் எடுக்கிறதுக்காக போறோம்டா, நீ கவலைப்படாத, எங்கேயும் போலீஸ் இருக்க இடத்துக்கு எல்லாம் உன்ன கூட்டிட்டு போக மாட்டேன், இந்த தடவை அவுட்டருக்கு கூட்டிட்டு போக போறேன், அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, பட் எல்லா வசதியும் இருக்கும், நீ ஹாப்பியா இருக்கலாம் வா, என்ன சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே அவனே யோசிக்கிறான். அதை பார்த்துட்டு ரொம்ப யோசிக்காதரா, இந்தா இந்த கர்ச்சிப்ப வச்சு பாட்டி தாத்தாக்கு போய் சாப்பாடு ஊட்டு அப்படின்னு சொன்னோட, அடுத்த சீன்ல ஒரு தாத்தாவுக்கு இவன் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவனுக்கு மொபைல்ல அந்த மாளிகையோட போட்டோஸ் எல்லாம் அனுப்புன உடனே அதை பார்த்துட்டு பிரமிப்பாயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். டெக்கரேஷன் பண்றவங்களோ 15 மில்லியன் செலவாகும் சொன்ன உடனே, பொறுமையா இருங்க, என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் கிட்ட நான் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிட்டு திரும்பவும் உங்கள்ட்ட கால் பண்றேன் அப்படின்னு திரும்பவும் குளிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்துல வெண்டின்னு ஒரு ஹம்மிங் டோன்ல அப்படியே அந்த பாட்டி போய் தண்ணிக்குள்ள வந்து அவளை பயமுறுத்த திடீர்னு வெளியில எந்திரிச்சிடறா. இவளுக்கு மனசே சரியில்லை, ஏதோ இந்த பேய் மட்டும் வந்துகிட்டே இருக்கேன்ட்டு அப்பப்ப திங்க் பண்ணவ, சரி நம்ம வெக்கேஷனுக்காவது போலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி நான் வெக்கேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க பிளான் பண்ண மாதிரியே எல்லாரும் கார்ல ஏறி ட்ரிப்புக்கு போறாங்க. அந்த சமயத்துல ஆஸ்ரமத்துல பார்த்தோம் இல்லைங்களா ரிஸ்கி, அவனும் வரான். அவனை பார்த்து கேமராமேனான ராபி முறைச்சுக்கிட்டே இருக்கான், அண்ணி அவனை விடுங்க, சும்மா விடுங்க, வெக்கேஷனுக்கு வரட்டும் அப்படின்னு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அவளை ஆசுவாசப்படுத்தினாலும் அவன் அடங்கவே இல்லைங்க. இவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான், டே சும்மா முறைக்காதரா, நான் கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டேன், திருடுறது இல்ல, ட்ரிங்க்ஸ் பண்றது இல்ல, ட்ரக்ஸ் அடிக்கிறது இல்ல, எதுவுமே இல்லடா, கூடிய சீக்கிரத்துல உங்களோட கடன் எல்லாம் அடைச்சிட்டு நான் நல்ல பிள்ளையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வெண்டியோ சோகமா இருக்கா. அதை பார்த்துட்டு வருங்கால கணவர், என்னடா பகல் கனவு கண்டியா, என்னாச்சு அப்படின்னு நீ சொல்றது கரெக்ட் தான், பகல் கனவு தான் கண்டுட்டு இருக்க, நம்ம கல்யாண செலவு இது எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணிடும் போல இருக்கே அப்படிங்கிறா. இங்க பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத, கல்யாணம்னா 1000 விஷயங்கள் இருக்கதா செய்யும், நம்ம வெக்கேஷன் போறோம் இல்லையா, போயிட்டு வந்து பாக்கலாம், நீ எப்படி ஃப்ரெஷ் ஆகி பழையபடி சந்தோஷமாயிடுவோம் பாரு அப்படின்னு சொல்ல அவளும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கா. இவங்களோட கார் போதுங்க, வழியெல்லாம் ஒரே காடா இருக்கு, அந்த வழியில நிறைய படையல்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த பங்களாவுக்கும் போயிடுறாங்க. அந்த வாசல்ல போய் நின்ன உடனே அந்த பில்டிங்கோட கம்பீரத்தை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாங்க. என்ன இங்கே வாய்ப்பழுந்துட்டு நிக்கிறீங்க, என் கிட்ட சாவி இருக்கு அப்படின்னு அக்னஸ் எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போறா. உள்ள போகும் போதே ரிஸ்கியா ராபி பயங்கரமா கண்டிஷன் போட்டு கூப்பிட்டு போறா, இங்க பாருடா கைங்கரியத்தெல்லாம் இங்க காட்டாத, மெயினா அக்னஸ் கிட்ட எந்த ஒரு வம்பும் வச்சு கூடாது, புரிஞ்சுச்சா அப்படின்னு புரிஞ்சுச்சு, உங்களோட கடன் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேனா, என்ன நீங்க இந்த அளவுக்கு மிரட்ட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய பேக தூக்கிட்டு போன உடனே நான் அதை பார்த்துட்டு, என்னடா இவ்வளவு பெரிய பேக் அப்படின்னு கேட்ட உடனே, இது ஃபுல்லா என்னோட ட்ரெஸ் இருக்குப்பா, ஏண்டா இவ்வளவு ட்ரெஸ் ஆடா எடுத்துட்டு வருவேன், வந்திருக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் வெக்கேஷனுக்கு, அதுக்காக இவ்வளவு ட்ரெஸ் தூக்கிட்டு போறான் பாரு அப்படின்னு சொல்ல எல்லாரும் உள்ள போறாங்க. சந்தோஷமா வீடு முழுக்க சுத்தி பாக்குறாங்க, பயங்கர கிராண்டா இருக்கு. அப்பா அடன்னு ஒருத்தர் அவங்களோட ரூம்ல செட்டில் ஆனோன்னு சமையல் பண்றது, சந்தோஷமா இருக்கிறது, பேசுறது, சிரிக்கிறது இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு பெரிய போட்டோ இருக்குங்க, அந்த போட்டோ பார்த்துட்டு இது யாரு அப்படின்னு நான் கேட்ட உடனே, இது லிடியாவோட ஆன்சிஸ்டரான அடில், அவங்களோட வீடு தான் இது, எவ்வளவு சுத்தமா இருக்கு பாத்தியா, இதை மெயின்டைன் பண்றதுக்கு ஆளெல்லாம் போட்டிருக்காங்க, லிடியாவோட ஃபேமிலி கூட அப்பப்போ வந்து தங்குவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னோட எல்லாரும் அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா சேஃபா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் போட்டோ ஷூட் பண்ணலான்ட்டு வெளியில போட்டோகிராஃபரான ராபி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு
அக்னஸ் வெண்டி கிட்ட சொன்ன உடனே நான் இதோ ரெடி ஆகி வரேன்ப்பா அப்படின்ட்டு அவளும் ரெடி ஆக போறா. வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா மணக்கோலத்துல ரொம்ப அழகா மேக் ஓவர் பண்ணி வெளியில வந்த உடனே அவளை பார்த்துட்டு எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆறாங்க. அவளை பார்த்த உடனே அக்னஸோட முகம் மட்டும் அப்படியே மாறிடுதுங்க. போட்டோ ஷூட்டும் நடக்குது. திடீர்னு டோடி அவனோட கையில ஒரு கன்னை வச்சுட்டு நான் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி போஸ் கொடுக்குறேன், நீ அவனோட ஹீரோயின் மாதிரி போஸ் கொடு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஏண்டா உன் கையில இருக்கிறது நெஜ கண்ணான்னு ராபி பயந்து அவனை பார்த்து கேட்ட உடனே ஆமாண்டா இது நிஜமான கண்ணுதான், சுட்டா செத்துருவேன், எங்க சுடுவா அப்படின்னு டோடி சொன்ன உடனே அதெல்லாம் வேண்டாம் நீ போஸ் மட்டும் குடுறா அப்படின்னு போஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. போட்டோவும் எடுக்கப்படுதுங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஆக்னஸ்க்கு சம கோவமா எடுத்து என்ன நினைச்சாலோ டக்குன்னு எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வெயில் பயங்கரமா அடிக்க ரிஸ்கி வந்து ஷேட் நெட்டை கொஞ்சம் புடிடா அப்படின்னு சொல்லிட்டு ராபி ரிஸ்கிய கூப்பிட்டோன்னா அவனும் சலிச்சுக்கிட்டே வந்து ஷேட் நெட்டை பிடிக்க போட்டோவும் எடுக்கப்படுதுங்க. கொஞ்ச நேரத்துல ரிஸ்கியும் இங்க பாருங்க எனக்கும் ரெஸ்ட் ரூம் வர மாதிரி இருக்கு நானும் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் நான் ராபிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற ஷேட் நெட் எல்லாம் புடிச்சு போட்டோவும் அழகா எடுத்துட்டு இருக்காங்க. உள்ள போனவன் அந்த வீட்டையே ஒரு மார்க்கமா பாக்க ஆடின காலும் திருடின கையும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த திருட்டு புத்தி இன்னும் அவனை விட்டு போகல. வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருளா ஆட்டையை போடலான்ட்டு டேபிள் மேல இருக்கிற அழகான பூஜாடிகள் அது இதுன்னு எல்லாத்தையும் கிடைச்சதெல்லாம் பையில சுருட்டி சுருட்டி வச்சுக்கிறான். இதுக்குதான் இவன் பெரிய பைய கொண்டுட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். அவசர அவசரமா யாருக்கு தெரியாம பைய எடுத்துட்டு ஓடணும்னு நினைக்கிறாங்க. திடீர்னு அவன் தடிக்கு விழுந்து கீழே விழுந்துறான். அதுல அவன் பையில இருந்த ஜாடி ஒன்னு உருண்டு போய் செவத்துல அப்படியே மோத இவனும் கீழே விழுந்தவன் அந்த ஜாடி மோதுன சத்தத்தை கேட்டுட்டு திருடம் இல்லையா எல்லாத்தையும் கெஸ் பண்றான். டக்குனு அங்க இருக்க டேபிள் எல்லாம் நோத்தி வச்சுட்டு இந்த செவத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரூம் இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறான். இவனும் தடவி தடவி பாக்குறான். அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ரூம கதவை சாத்திட்டு வால்பேப்பர் மட்டும் ஒட்டிருப்பாங்க போல இருக்கு. இவன் தள்ளின வேகத்துக்கு கதவும் திறந்துக்குது. உள்ள போய் பார்த்தா இருட்டா அழுக்கா பயங்கர பாழடைஞ்சு போன ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூம்குள்ள விரல்கள் மட்டும் டேபிள்ல தாளம் போட ஏதோ ஒரு உருவம் எட்ட ஆத்மா அதுக்குள்ள இருக்குதுன்றது நல்லாவே தெரியுது. அவனும் உள்ள போய் அவன் மொபைல வச்சு அந்த ரூம் ஃபுல்லா எக்ஸ்பிளோர் பண்றான். ஏதாவது கிடைக்குமா புதையல் இருக்குமான்ட்டு. அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ஸ்டோன் டேபிள் இருக்கு. அந்த டேபிள் மேல அந்த காலத்து ஓலிசு ஓடி மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்தோன்னா அதை விரிச்சு பார்த்த உடனே அதுல நிறைய படங்கள்லாம் போட்டுருக்கு. அதுக்கு கீழே நிறைய வார்த்தைகள்லாம் எழுதிருக்கு. அதை பார்த்துட்டு பாடா நான் ஒரு புதையல கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல அந்த படத்தை எல்லாம் பார்க்கும்போது அப்பதான் அதுல ஏதோ தப்பா எழுதியிருக்க மாதிரியும் வரைஞ்சிருக்க மாதிரியும் ஃபீல் பண்றான். இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு பின்னாடியே நகர்றான். அந்த சமயத்துல அவன் கையில வச்சிருந்த மொபைல் கீழே விழுந்துருது. அதை தட்டு தடு மாதிரி எடுத்தவன் அதுல வர பிளாஷ் லைட் வழியா கீழே கிடக்கிற எலும்பு துண்டுகள் குவியல் குவியலா கிடக்கிற எலும்பு துண்டுகளை பாக்குறான். பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஓடலான்னு ட்ரை பண்றான். அந்த சமயத்துல வெளியில போட்டோல அடில்னு ஒருத்தி இருப்பா இல்லைங்களா, அவ மனக்கோலத்துல பேய் ரூபத்துல வந்து இவனை பயமுத்த துப்பு துப்பு துப்புன்னு அந்த இடத்த விட்டு வெளியில ஓடுறான். அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க மேகம் திடீர்னு இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரி இருக்கு. என்னடா இப்பதான் வெயில் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு திடீர்னு மழை வர மாதிரி இருக்கே, வாங்க பேக்கப் பண்ணலாம் உள்ள போலான்ட்டு எல்லாரும் கேமரா மத்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கடகடன் வீட்டுக்குள்ள வராங்க. அந்த சமயத்துல இவன் ஓடி வர என்னடா பைய எடுத்துட்டு எங்க ஓடுற அப்படின்னு அவனை புடிச்சு அவனோட பைய செக் பண்ணி பார்த்தா அதுல கலை பொருட்கள் எல்லாம் அவன் திருடி வச்சிருக்கான். ஏன்டா இது திருடுறதுக்கு தான் இங்க வந்தியா, திருடிட்டு ஓடணும்னு பாக்குறியா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு ஆல்ரெடி கோவமா இருந்த ராபி அவனை புடிச்சு உழுக்கு உழுக்கணும் உழுக்கணும்னு டே சொல்றத கேளுங்க, இங்க இருந்து நம்ம முதல்ல தப்பிச்சு போகணும். இந்த வீட்டுல ஏதோ ஒரு அம்மானி ஷோ இருக்கு, அது மட்டும் இல்ல நான் நிறைய எலும்பு குடுகளை பார்த்த, உடனே போகணும்டா வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் முடியாது நீ திருடுறதுக்காக தான் இங்க வந்திருக்க, திருடினதுக்கு அப்புறம் போகணும்னு சொல்ற அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது நான் டக்குன்னு எங்க நெஸ் போனாலே ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொன்னாலே என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு அவ போய் தேடுறேன்ட்டு ரூம் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா. ஒரு ரூம் திறந்து பார்த்தா ஆக்னஸ் தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கா. அதை பார்த்த நான் பயங்கரமா கத்துனவுனா அந்த இடத்துக்கு எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா இவ தூக்கு மாட்டி தொங்குறா. ராபியால அதை தாங்கவே முடியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நெஸ் வந்தா, அடுத்து இவ ரெஸ்ட் ரூம் போறேன்னு வந்தான், ஆனா இவன் பொருட்கள் எல்லாம் திருடிட்டு ஓடுறான், இவன் தான் ஏதோ பண்ணிருக்கணும் அப்படின்னு ரிஸ்கி போட்டு பயங்கரமா உலுக்கி கேட்ட உடனே இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது நான் கீழே இருக்க ரூம்குள்ள போன அங்க எலும்பு குடுகள்லாம் இருந்துச்சு ஆனா நெஸ்ஸுக்கு என்னாச்சுன்னு நான் பாக்கவே இல்ல, என்ன நம்புங்க என்ன நம்புங்கன்னு திரும்ப திரும்ப சொன்னாலும் ராபி கேக்குற மாதிரி இல்ல, நீ ஒத்துக்கடா நீதான் ஏதோ பண்ணிருக்க அவளை சீரழிச்சு கொண்டு இருக்க அப்படின்னு அந்த இடமே ஒரே கலபுரமா மாற அதை பாத்துட்டு இருந்த நானுக்கு சமயம் கோவம் வந்து பயங்கரமா கத்திடுறா. ஏன் ஏன் நமக்கு இப்படி நடக்குது, நம்ம சந்தோஷமா இருக்கணும் தானே இங்க வந்தோம், ஏன் இப்படி நெஸ் தூக்கு மாட்டி தொங்குறா, இவன் ஏன் திருடிட்டு போகணும் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்துக்கும் நீந்தான் காரணம், இந்த ரிஸ்கி உனக்கு தான் தெரியும், நீந்தான் வெளியில போகலாம் வெக்கேஷனுக்கு போகலான்னு நெஸ் உசுப்பேத்தின, இப்ப பாத்தியா எல்லாத்துக்கும் காரணம் நீந்தான்ற மாதிரி நானை புடிச்சு ராபி உழுக்கின உடனே திரும்பவும் அந்த இடத்துல ஒரே பிரச்சனையாயிடுது. ஆள் அழுக்க அடிச்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல டக்கன் ரோடி தன் கையில இருந்து துப்பாக்கி எடுத்து மேல பார்த்து சுட்ட உடனே எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும், இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நெஸ் எதுக்காக செத்தான்னு நம்ம அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கலாம், முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு எல்லாரும் குடுகுடுன்னு நெஸ்ஸோட டெட் பாடி எடுத்துக்கிட்டு கார்ல ஏறாங்க. அப்போ ரிஸ்கி மட்டும் கார்ல ஏறாம வெளியிலே நின்னுட்டு இருப்பான். ஏண்டா முட்டாளே என்னடா பாத்துட்டு இருக்க, சீக்கிரமா வண்டியில ஏறு அப்படின்னு டோடியும் மத்தவங்களும் சொன்ன உடனே அப்படியே ஆச்சரியமா அந்த மாளிகையே பாத்துட்டு கையை நீட்ட எல்லாரும் அந்த மாளிகையை பாக்குறாங்க. அதாங்க அந்த மாளிகையே காட்டுறாங்க. அந்த மாளிகை பால
அடைஞ்சு போய் சிதலங்களா கிடக்குது. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. இல்ல இல்ல இங்க இருக்க கூடாது, உடனே நம்ம போகணும் அப்படின்னு காரை வேக வேகமா ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த காட்டை விட்டு போகணும்னு ட்ரை பண்றாங்க. பட் எத்தனை தடவை அவங்க சுத்தினாலும் அதே வீட்டு வாசல்ல தாங்க வந்து கார் நிக்குது. இதுல காரும் பிரேக் டவுன் ஆயிடுது. ராபி இறங்கி என்ன எதுன்னு பார்த்தா இவன் ஒரு ஓலை சுவடி எடுத்துட்டு இருந்தா இல்லைங்களா, அதுல எழுதி இருக்க எழுத்துக்களை பார்த்துட்டு பயங்கரமா கத்துறான். அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காங்க அமைதியா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும் போது திரும்ப திரும்ப ரிஸ்கி ஆக்னஸ் ஒண்ணுமே பண்ணல, நான் அவளை கொல்லல, நான் திருடணும்னு வந்தது உண்மைதான், நான் திருடுன, என்னோட கடனுக்காக திருடுன, எல்லாத்தையும் அடைக்கணும்னு திருடுன, இந்த உலகத்துல நானும் நல்லவளம் வாழணும்னு திருடுன, இதான் என்னோட கடைசி திருட்டு அப்படி இப்படின்னு கன்ஃபெஷன் சொல்லிட்டே இருக்கான். அடுத்து அமைதியா உட்காந்தவன் நீங்க எல்லாரும் என்ன நம்பணும்னா இந்த வீட்டுக்குள்ள நீங்க ஒண்ணுத்த பாக்கணும், வாங்க என்ன ஃபாலோ பண்ணி அப்படின்னு அவன் ரூம் பார்த்தா இல்லைங்களா, அந்த ரூம் கட்டுறதுக்காக இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறான். அப்போ நான் மட்டும் வரல நீங்க போங்க அப்படின்னு சொன்ன ஹீரோயின் ஓகேவா நீ தனியா இருப்பியா அப்படின்னு கன்ஃபெஷன் வாங்கிட்டு எல்லாருக்கூடையும் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரே நாத்தம், அவன் சொன்ன மாதிரி குவியல் குவியல எலும்பு கூடுகள் கிடக்கு. அது மட்டும் இல்லங்க, இவன் விரிச்சு வச்ச அந்த ஓலைசு ஒடியும் அந்த பேப்பரும் அப்படியே டேபிள் மேல இருக்க மாதிரி இருக்கு. அதை காமிச்சு இங்க பாருங்க, எல்லாரும் என்ன நம்பல இல்லையா, இதுல என்ன எழுதிருக்கோ அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு, படிச்சு பாருங்க அப்படின்னு யாரும் திரும்பி போக மாட்டீங்க, உங்கள ஒருத்தர் தான் கடைசியா மெஞ்சி இருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் அவங்களுக்கு உணவா இருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தை எழுதி இருந்தோன்ன அதை பார்த்துட்டு டோடியோ இது ஒரு புல்ஷிட், இதை பார்த்துட்டு நம்ம எல்லாரும் சைக்கோ மாதிரி மாறி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கொண்டுகிட்டு இதே இடத்துல சாகணும்னு எழுதி இருக்கு, இதெல்லாம் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் டக்குன்னு இல்ல இல்ல இதெல்லாம் உண்மைதான், எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடத்த பத்தின கனவு தான் வந்திருக்கு, இந்த வீடு புதுசா இருக்கும் போது எனக்கு அது தெரியல, பட் இப்ப பழசா மாறினோன்ன இந்த இடத்துல என்னோட நினைவுகள் அடிக்கடி வந்துட்டு போன மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்ல இது எல்லாமே ஒரு டெவிலோட வேலை, ஒரு டெவில் ஒருத்தவங்களை ஆட்கொள்ளணும்னு நினைக்குது, அதுக்காக தான் எல்லாரையும் கொண்டுட்டு கடைசியா அவங்களை ஆட்கொள்ளணும்னு நினைக்குது அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் சுத்தமான மூட நம்பிக்கை, இதெல்லாம் நம்ப வேண்டாம், நம்ம நாளைக்கு காலையில வீட்டுக்கு போயிடலாம், நம்மளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும், எந்த ஒரு கவலையும் இல்லாம இரு அப்படின்னு ஹீரோ ஹீரோயினா ஆறுதல் படுத்துறா. அதே சமயம் வெளியில நான் தனியா இருக்கா இல்லைங்களா அவளை காட்டுறாங்க, அவ பயத்துல ஸ்மோக் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா. அந்த சமயத்துல அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கசகசன்னு கேட்டோன்னு கதவை நோக்கி பாக்குறா. இவ பெட்ல தாங்க உட்கார்ந்துட்டு இருப்பா, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியை யதார்த்தமா பார்க்கும் போது இவ உட்கார்ந்துருக்க பெட்டுக்கு பக்கத்துல யாரோ ஒரு லேடி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்ல, பயத்துல குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ ஆக்னஸ் நந்தா இங்க வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. யார் இது, ஆக்னஸா, ஆக்னஸ் நீ எப்படி உயிரோட வர முடியும் அப்படின்னு பயந்தபடி அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடுறா. இவங்க ரூமுக்குள்ள போனாங்க இல்லையா, அந்த கதவை தட்டி தட்டி பாக்குறா, உள்ள இருக்கவங்களுக்கும் காது கேட்கல, இவ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கதவை திறக்கல, இவளோட பின்னாடி அடியிலோட ஆவி அப்படியே நின்னுட்டு இருக்கு. அதே சமயத்துல இவ டக்குன்னு திரும்பி பார்க்கும் போது அது காணா போயிடுது. திரும்ப அடியிலோட ஆவி வந்து நந்தாவை பரபரன்னு இழுத்துட்டு போக கதவு டமால்னு சாத்திக்குது. அதுக்கப்புறம் பயங்கரமான அலறல் சத்தம், அந்த சத்தம் உள்ள போன எல்லாருக்கும் கேக்குது. ஐயோ நந்தாவுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு எல்லாரும் வெளியில வந்து பார்த்தா நந்தாவை காணும். நம்ம தனித்தனியா போய் தேடுவோம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுறாங்க. ஹீரோயினும் நான் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரூம்ல பொறுமையா போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரே அம்மா நிஷமா சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு அங்க ஒரு கதவு இருக்குங்க, அதை திறந்து பார்த்தா அடியிலோட ஆவி நந்தாவோட குடலை அப்படியே பச்சையா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவளுக்கு தூக்கி வாரி போட அடியிலோ பயங்கரமான அம்மானிஷ குரல்ல சிரிக்கிறா காக்கா புக்கன்னு. இது எல்லாமே அந்த ஓலைச்சுவடியில இருந்த மாதிரியே இருக்குங்க. சிரிச்சுக்கிட்டே அடியிலோட ஆவி அப்படியே எந்திரிக்க அந்த கதவு டமால்னு சாத்திக்குது. இவ மிரண்டு போய் நிக்கிறான். அந்த சமயத்துல ரிக்ஷி அந்த இடத்துக்கு வந்து வெண்டி என்னாச்சு ஏன் இப்படி நிக்கிற அப்படின்னு பயத்தோட அவளை கேட்ட உடனே அவ அந்த கதவை காட்டுறா. கதவுக்கு கீழே ரத்தம் அப்படியே ஆறா பெருக்கெடுத்து ஓடுதுங்க. அதை பார்த்துட்டு ரிஸ்கியும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த கதவை திறந்து பாக்குறான். நந்தா அப்படியே குடல் தனியா பிச்சு போடப்பட்டு இறந்து போய் கிடக்குறா. அதை பார்த்துட்டு இவனுக்கு வாமிட்டா வருது. அவன் வாந்தி எடுத்துட்டு இருக்கும் போது ராபியும் டோடியும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களும் நானோட டெட் பாடியை பாக்குறாங்க. அப்படியே கீழே கிடந்த டெட் பாடி திடீர்னு மேல எழும்புமா அப்படியே அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்குது. அதோட குடல் எல்லாம் கீழே தொங்குதுங்க. திடீர்னு நான் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இங்க இருந்து யாரும் தப்பிச்சு போக முடியாது, எல்லாரும் எனக்காக பலியாக போறீங்க, உங்களோட தோலை உரிச்சு இப்படிதான் தொங்க விட போறேன் அப்படின்னு பயங்கரமா சிரிச்சுட்டு திடீர்னு கீழே விழுந்துருது. எல்லாரும் தப்பிச்சா போதும்னு வீட்டை விட்டு ஓட பாக்குறாங்க. பட் கதவெல்லாம் முடிக்குதுங்க, அவங்களால வெளியிலே போக முடியல. அதுக்கப்புறம் அந்த இடமே அமைதியாக டக்குனு ஹீரோயின் அழ ஆரம்பிக்கிறான். நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு அழுதோன்னு அந்த சமயத்திலயும் ஹீரோ வந்து ஆறுதல் சொல்றான். இல்லம்மா நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் உயிரோட இந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே ரிஸ்கி அதை பார்த்துட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு நம்மளா உயிரோட போவோமா, என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, ஆறுதல் சொல்றதுக்கும் ஒரு அளவு இல்லையா, நல்லா அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது நீதானடா படிச்ச, நடக்கிறதும் அதே மாதிரிதானடா இருக்கு, ஏண்டா இப்படி பண்றீங்க, நம்மங்கடா அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. ஆனா டோடி மட்டும் இல்ல இல்ல அதெல்லாம் ஒரு இல்யூஷன், ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி, இதெல்லாம் நம்பாதீங்க, நம்மள குழப்பறதுக்காக அந்த டெவில் நமக்குள்ளேயே சண்டையை மூட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொல்ல வைக்குது அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல ராபி டக்குன்னு எழுந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நம்ம எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள வந்தோம், ஒரு ஒருத்தவங்களா அந்த வரைபடத்துல இருக்கிற மாதிரியே செத்து போறோம், நீயும் அந்த வரைபடத்துல இருக்கிறது உண்மை தானே சொன்ன, கடைசியில ஒருத்தர் மட்டும் மிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு மத்தவங்க எல்லாம் உணவா மாறுவாங்க, மத்தவங்க எல்லாம் செத்து போவாங்கன்னு எழுதி இருக்கு அப்படின்னா
என்ன அர்த்தம் நீயே சொல்லு அப்படின்ட்டு கிட்டக்க நெருங்கி வர விக்கியும் கீழே கடந்த விளக்க எடுத்துக்கிறான். ஒரே கை கலப்பாயிடுது. அதை பார்த்துட்டு டோடியால தாங்க முடியல. எங்க தாக்கிடுவானு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து பாரு உன்னை சுட்டியே கொண்டுடுவேன். அந்த பேப்பர்ல இருக்கிறத பத்தி யாரும் பேசாதீங்க. அது ஒரு பொய்யான விஷயம், நம்மளை குழப்பற விஷயம். மரியாதையா இங்க இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு அதை மட்டும் யோசிங்க அப்படின்னு மிரட்டினோன்ன நான் சும்மா கேட்டேன்பா அப்படின்னு ராபி தம் அடிச்சுட்டு பொறுமையா அந்த இடத்துல உட்காடுறான். உட்கார்ந்தவன் ஒன்னும் தெரியாத மாதிரி கீழே கிடக்குற கல்ல எடுத்து தன்னோட பாக்கெட்ல ஒளிய வைக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது, அவன் ரெடி ஆயிட்டான். அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது உண்மைன்னு நம்பிட்டான். கடைசியா ஒருத்தவங்க தான் மிஞ்சுவாங்க அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு இல்லையா. சோ எல்லாரையும் கொண்டுட்டு தான் தப்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். எல்லாரும் அன்னைக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரிஸ்கி ரிஸ்கி அப்படின்னு யாரும் ரிஸ்கிய கூப்பிட ரிஸ்கியும் திரும்பி பாக்குறான். ஆக்னஸ் நின்னுட்டு இருக்கா. என்ன ஆக்னஸ் நீ எப்படி உயிரோட வந்த அப்படின்னு கேட்ட உடனே ரிஸ்கி நான் இன்னும் சாகல, இதெல்லாம் ஒரு ஃபன்னு, உனக்கு என்னன்றது தனியா வா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்னு சொன்னோட இவனும் தனியா எழுந்து போறாங்க. உனக்கு என் மேல காதல் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே தெரியும். ஏன் ராபிக்கு கூட அது போறாம எனக்கும் உன் மேல காதல் இருக்கு. எனக்கு இப்ப எல்லாம் ராபிய சுத்தமா பிடிக்கல. நீ நானும் இதுக்கப்புறம் மனசார காதலிக்கலாம் வா, என்ன நம்பு, கிட்டக்க வா அப்படின்னு சொன்னோட இவனும் கிட்டக்க போறாங்க. ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி அடலோட ஆவி நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவனுக்கோ அது தெரியல. டக்குன்னு ஸ்கிரீனை விளக்கி பார்த்தா அந்த இடத்துல ஆக்னஸ் இல்ல. ரிஸ்கியோட பின்னாடி திரும்பவும் ஆக்னஸ் வந்து நின்னு பயங்கரமா கொடூரமா சிரிக்க அது ரிஸ்கிக்கும் புரிஞ்சிருது. பொறுமையா திரும்புவோம், இவ்வளவுதாங்க. அடிலோட ஆவி வந்து ஆக்னஸோட கழுத்தை புடிச்சு பக்கத்துல இருக்க ஜக்கூசில குளியல் தொட்டியில அப்படியே முக்கி அவனை கொல்ல ட்ரை பண்ணுது. அவனும் அந்த பேய புடிச்சு தள்ளி விட்டுட்டு எப்படியாவது அந்த குளியல் தொட்டியில இருந்து தப்பிக்கணும்னு ஊர்ந்தே வருவான் பாருங்க. அந்த இடத்துல ராபி வெறி கொண்டு நின்னுட்டு இருக்கான். ஆல்ரெடி ரிஸ்கிய பிடிக்காது. உன்னை பார்த்த உடனே கல் எடுத்து அவன் தலையிலே அடிச்சு அவனை கொன்னுறான். கொன்னவன் கல்ல தூக்கி போட்டுட்டு ஆன அலற அந்த சத்தத்தை கேட்டு வெண்டியோடையும் ஓடி வராங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா ரிஸ்கியோட பணத்துக்கு பக்கத்துல இவன் உட்கார்ந்துருக்கான். நீ தானடா கொன்ன அப்படின்னு டக்குனு டோடி துப்பாக்கி எடுத்து அவன் பக்கம் நீட்டி உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு கேட்ட உடனே இல்லடா நான் இல்ல, சத்தியமா இல்ல, கடவுள் சத்தியமா இல்ல, என்ன நம்புங்க. ரிஸ்கி எப்படி சொன்னானோ அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன், ஆனா நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. இது எல்லாமே பேய் செஞ்ச வேலை, நான் வந்து பாக்குறேன் இவன் செத்து கிடக்குறான், என்ன நம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல. சந்தேகத்தோட தான் நின்னுட்டு இருக்காங்க. டக்குன்னு டோடிக்கு ஏதோ ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்தோன்னு வெண்டி நீ சொன்னதெல்லாம் சரிதான், இந்த இடத்த விட்டு யாரையும் அந்த பேய் தப்பிக்க விடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம உயிரோட இருக்கணும்னா இந்த வீட்டை மொத்தமா கொளுத்தணும். இந்த வீட்டை மொத்தமா கொளுத்துனா நம்மளும் செத்து போவோம். பரவாயில்ல நம்ம போராடி அந்த பேய அழிச்சிட்டு செத்தோன்னு இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொன்னோட ஆமா அதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு வீட்டுல இருக்கிற எரியிற பொருள் ஃபிளேமபிள் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறாங்க. போட்டு முடிச்சிட்டு அதை பத்த வைக்கலான்னு பார்க்கும் போது டக்குன்னு ராபி நீங்க பண்றது எல்லாமே சூசைடுக்கு சமம். நான் எத்தனையோ தடவை சொல்றேன் இந்த வீட்டை கொளுத்தினா நம்மளும் செத்து போயிடுவோன்னு, ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க. கொளுத்திதான் தீருவேன் அப்படின்னு அடம்புடிச்சா நான் என்ன பண்றது அப்படின்னு திரும்பவும் புலம்புனோன்னு இங்க பாருறா உன்கிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு வெண்டி கேட்ட உடனே ஐடியா இருக்கு உடனே எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படின்ட்டு டோடியோட பேண்ட்ல சுருகி இருக்கிற துப்பாக்கி உருவிடுறான். உருவனவன் நேரா டோடிய பார்த்து சுட டக்குன்னு வெண்டி தள்ளி விட்டுறா. அந்த இடத்துல கை கலப்பே ஆயிடுதுங்க. டோடியோ ராபியும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல துப்பாக்கி கீழே விழுந்தோன்னு வெண்டி அதை போய் எடுக்க போறா. டோடி பொண்ணுன்னு கூட பாக்காம வெண்டியும் போட்டு பொலந்து கட்டுறான். அந்த இடமே கலவரமா மாறுது. கீழே கிடந்த துப்பாக்கி எடுத்து ராபிய சுடலான்னு போகும்போது டக்குன்னு டோடி துப்பாக்கியில புல்லட் ரொம்ப கம்மியா இருக்கு, நீ போய் ஏதாவது ஆயுதத்தை எடுத்துருவா அப்படின்னு சொன்னோன்னு இவளும் கத்திய தேடுறதுக்காக ரூம் ரூமா போய் ஒவ்வொரு ரவா திறந்து பாத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த பக்கம் ரெண்டு பேருக்கு கை கலப்பு முத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அதுல ராபி டோடிய கத்தியாலிய குத்திடுறாங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த சமயத்துல வெண்டி அந்த இடத்துக்கு கத்தியோட வந்து நிக்க என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருத்தியால ராபியை எதிர்க்க முடியாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இவனும் விடாம துரத்தி புடிச்சு அவளை அடிச்சு டார்ச்சர் பண்றான். இருந்தாலும் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு கட்டில் கடியில ஒளிஞ்சிருப்பா. அவ அங்கதான் ஒளிஞ்சிருக்கான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ராபி அந்த கட்டில் மேல படுத்துக்கிட்டு வெண்டி என்ன நீ தப்பா நினைக்கிற இல்லையா, நம்ம எல்லாரும் எவ்வளவு ஒற்றுமையா இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், என்ன ஒரு கொலகார மாதிரியும் துரோகி மாதிரியும் நீ பாக்குற, அதெல்லாம் இல்ல, நான் உயிரோட வாழணும் வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பேப்பர்ல எழுதியிருக்க மாதிரி யாராவது ஒருத்தவங்க தான் உயிரோட இருப்பாங்க, எனக்கு வாழணும்னு இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாரு உன்னோட காதலன் இல்லாம நீ என்ன பண்ண போற, அந்த குற்ற உணர்ச்சியை உன்னை கொன்னுடும் இல்லையா, அதுக்கு நான் உயிரோட இருப்பேன் இல்லையா, எனக்காக நீ சாக கூடாதா அப்படின்னு கேட்டவன் டக்குன்னு கட்டில் கடியில கைய விட்டு அவளை புடிச்சு வெளியில தர தரன்னு இழுத்தோன்ன அவ துடிக்கிறான். அந்த சமயத்துல அவளை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றான். அந்த நொடி அடில் பே அவனோட முன்னாடி வந்து நான் அப்படியே மிரட்டவும் பாருங்க, அதை பார்த்து மிரண்டு போய் அப்படியே பின்னாடி நகருவான். பின்னாடி டோடி விண்டிய காப்பாத்துறதுக்காக அவன் கையில கிடைச்ச கல்ல எடுத்துட்டு வந்து எங்க இப்ப சீஸ் சொல்லு அப்படின்னு ராபிய கல்லாலே அடிச்சு கொண்டுறான். அடுத்து வெண்டி டோடியும் அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பேய் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இவங்களை நோக்கி வருது. வெண்டி டோடி கிட்ட அந்த பேய் வருது, என்ன காப்பாத்து, உயிரோட இருக்கணும், நான் சாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவன் ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. நீ எதுக்கு கவலைப்படாத வெண்டி, நம்ம உயிரோட இந்த இடத்த விட்டு போவோம், அப்படி இல்லனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாவோம் அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அந்த பேயோ பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு பொறுமையா
எல்லாம் வெளியில வந்து இவங்களை பாத்துட்டு அப்படியே பொறுமையா பின்னாடி போதுங்க. என்னன்னா இந்த பக்கம் காட்டுறாங்க வெண்டி உயிரோட இருக்கணும்னு டோடிய தான் கையில வச்சிருந்த கத்தியாலே திரும்பவும் குத்திடுறா. அதை பார்த்துட்டு டோடியால ஜீரணிக்கவே முடியல. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறதுக்குள்ள என்ன மன்னிச்சுடு நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்ல டோடியோட உயிரும் போயிடுதுங்க. அதுக்கப்புறம் எல்லா டெட் பாடியும் வரிசையா அடுக்கி வச்சு வெள்ள தண்ணிய போத்தி அந்த வீட்டையே கொளுத்தலான்னு பாக்குறான். அந்த சமயத்துல ஆக்னஸோட பாக்கெட்ல ஒரு போட்டோ இருக்கிறத கவனிக்கிறான். அதை எடுத்து பார்த்தவளுக்கு அப்பதான் ஒண்ணு புரியுது, இந்த வெக்கேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நான் வெண்டி கிட்டயும் ஆக்னஸ் கிட்டயும் ஒரு மிஸ்ஸிங் ஆர்டிகலை காமிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி காணா போனவங்க இன்னும் கிடைக்கலையா, இவங்க எல்லாருமே ஆக்னஸோட காலேஜ் கேம்பஸ சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கு ஆக்னஸும் ஆமா அவங்க எல்லாருமே என்னோட காலேஜ சேர்ந்தவங்க தான், பட் எனக்கு ரொம்ப க்ளோஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா என்ன நடந்திருக்கும்னா இதுக்கு முன்னாடி இவங்க இப்ப எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுல கடைசியா உயிர் பொழிச்சது ஆக்னஸ் மட்டும்தான். அதனாலதான் ஆக்னஸ் இந்த ட்ரூப்பை இங்க கொண்டுட்டு வந்திருக்கா. அத வெண்டியும் கெஸ் பண்ணி முடிக்க திடீர்னு பேய் பயங்கரமா சிரிக்குது. அதோட சேர்ந்து கைத்தட்டல் சத்தமும் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஆக்னஸ் முழுசா வெளியில வர மாதிரி இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே, ஒன்ன மாதிரி அறிவான அழகான பொண்ணு. இந்த உலகத்துல சில பேர் தான் இருக்காங்க, அதெல்லாம் கடவுளோட கிஃப்ட் மாதிரி. ஆனா என்ன மாதிரி அழகுக்காக ஏங்குற பெண்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? இந்த சிச்சுவேஷன்ல கூட நீ எவ்வளவு அழகா இருக்க பாத்தியா அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்த விட்டு வெண்டி தப்பிச்சா போதும்ட்டு ஓடுறா. ஆனா ஆக்னஸோ தலைய ஒரு வெட்டு வெட்ட கதவு டமால்னு சாத்திக்குது. வெண்டியோ கதவுல முதி கீழே விழ ஆக்னஸ் கைய புடிச்சு இப்படி மடக்கின உடனே வெண்டி அப்படியே தர தர தரன்னு தரையில தானாவே ஆக்னஸ் கிட்ட வந்துடுறா. ஆக்னஸ் வெண்டி கிட்ட வந்து அவளை டார்ச்சர் பண்ண யார் நீ அப்படின்னு கேட்ட உடனே உனக்குதான் எல்லாமே தெரியுமே, நான் யாருன்னு தெரியுமே அப்படின்னு பேய் குரல்ல கக்க பக்கன்னு சிரிக்க அடுத்த சீன்ல ஆக்னஸ் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. அவளை அந்த ஸ்டோன் டேபிள்ல படுக்க வச்சிருக்க பேய் முழிச்சிட்டியா எந்திரிச்சிட்டியா வா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோட என்னையே கட்டி போட்டுருக்க என்னையே இப்படி சித்திரவதப்படுத்துற அப்படின்னு ஆக்னஸ் பார்த்து கேட்ட உடனே உனக்குதான் எல்லா விஷயமுமே தெரியுமே, திரும்பவும் நான் ஒரு தடவை சொல்லணுமா என்ன அப்படின்னு ஆக்னஸ் கேட்ட உடனே ஆமா அந்த காணா போன 5 பேர்ல நீயும் ஒருத்தி, இப்ப நடந்த மாதிரியே உங்க ட்ரூப்புக்கும் நடந்திருக்கு, அதுல நீ மட்டும்தான் கடைசியா பொழிச்சிருக்க, கடைசியா இருக்க உன்ன அந்த பேய் ஆட்கொண்டுருச்சு தானே அப்படின்னு சொன்ன உடனே நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் தான் ஆக்னஸ் நான் தான் ஆடல் ரெண்டு பேரும் ஒரே உடம்புக்குள்ள இருக்கோம், ஆனா என்ன விட நீ எவ்வளவு அழகா இருக்க, உன்னை நான் பார்த்ததுல இருந்து உன்ன மாதிரி நான் அழகாகணும்னு நினைச்சேன் ஆனா முடியல, இந்த உலகத்துல அழகு எவ்வளவு முக்கியமானது உனக்கு தெரியுமா, உன்னை மட்டும்தான் பெருமையா பேசுவாங்க, நீ பண்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லுவாங்க, உன் பின்னாடியே ஓடி ஓடி வருவாங்க, ஆனா அழகா இல்லாத என் பின்னாடி யாராவது வந்திருக்காங்களா, அழகுதான் இந்த உலகத்திலே பெருசு அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட வெண்டியோ அடிப்பாவி இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான்னு எனக்கு தெரியல, இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லாதது எல்லாமே அழிஞ்சு போக கூடியது, அப்பனா நீ பண்ண பிளான் எல்லாம் உண்மைதான், டோடி சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மைதான், அந்த ஓலைச்சு ஒடையில எழுதி வச்சு எங்களோட மைண்ட் எல்லாம் மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்குள்ளே அடிச்சுக்க வச்சு ஒவ்வொருத்தரா உன்னோட பிளான் படி கொண்டுட்ட இல்லையா அப்படின்னு கேட்டோன்னு ஆமா இப்ப மிஞ்சி இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்ன என்ன விடுன்னு வெண்டி பயங்கர சத்தமா கத்த உன்னை எப்படி நான் விடுறது, நானும் உலகத்துல உன்ன மாதிரி அழகா வாழணும் இல்லையா, நீ சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனா ஒரு திருத்தம் நான் மனுஷியா வாழ்ந்துட்டு இருக்க பேய் கிடையாது பேயா வாழ்ந்துட்டு இருக்க மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு அடல அந்த காலத்துல கொளுத்திருப்பாங்க இல்லையா அப்ப அவளோட ஸ்கின் எல்லாம் எரிஞ்சு போய் கொல கொலன்னு இருந்திருப்பா இல்லையா, தே உருவத்துல நெறச்சு போன முடியோட அப்படியே ஊர்ந்து வரா, அவளை பார்க்கவே அருவருப்பா இருக்கு, இட்டக்கு வந்தவ வெண்டியோட உடம்புக்குள்ள அப்படியே புகுந்துடுறா. அதுக்கப்புறம் வெண்டி மயக்கம் தெளிச்சு கண்ணு முழிக்க அவளோட கைகள் ஆடல் எப்படி தாளம் போடுமோ அதே மாதிரி தாளம் போட தான் கைகள்ல கட்டியிருக்கிற கட்டுகளை தானே அவுத்துட்டு எழுந்து உட்காந்து தன்னோட அழக ரசிக்கிறா. அப்புறம் ஆடல் எப்படி நடப்பாளோ அதே மாதிரி நடந்து வரா. அந்த மாளிகையும் புதுமையா மாறிடுதுங்க. கதவுகள் திறக்கப்பட இவளும் வெளியில போயிடறா. இதோட இந்த படமும் முடியுது. இப்ப இதுக்கப்புறம் இவ வெளியில போய் வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் அழகான பொண்ணா யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்கள ஒரு ட்ரூப் மாதிரி இதே பங்களாவுக்கு கூட்டிட்டு வந்து இப்ப நடந்த மாதிரி ஒரு டிராமாவையும் நடத்தி கடைசியில அந்த பொண்ணு உடம்புல போடுறதுதான் இந்த பேயோட நோக்கமே. இந்த பேயோட ஆவி இந்த உலகத்தை விட்டு போகாம திரும்ப திரும்ப அழகான பெண்களோட உடம்புல வாழணுங்கிறதுக்காக இத்தனை காரியமும் பண்ணுது. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.